வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1 செகண்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் இஃப் இட் எக்ஸிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங். இன்வர்ஸ் கண்டுபிடி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த இன்வர்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம மேட்ரிக்ஸ்க்கு நேம் கொடுத்துக்கலாம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு -2, -4, -3 கொடுத்துக்கலாம். ஸோ இன்வர்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்ட் ஆகுதான் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் அப்புறம் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ இன்வர்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா அந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா. அப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸுங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம், டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் 0 வந்துச்சு அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். -2, -4, -1, -3. ஸோ எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், -2 × -3 வந்து +6 ஆயிரும். 1 × 4 வந்து 4, சைன் சேஞ்ச் பண்ணால் -4 இஸ் ஈக்குவல் டு 2, நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிரும். சரியாக்கண்ணே. ஸோ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அடுத்தது நம்ம டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் 0 வந்துருச்சுனாவே நம்ம அடுத்து என்ன ப்ரொசீட் பண்ணிடலாம்னா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சலாம். இது 2×2 மேட்ரிக்ஸ்னால ஒரே ஸ்டெப்பில் நம்மளுக்கு அட்ஜாயின் கிடச்சிரும். ஸோ 2×2 மேட்ரிக்ஸில் அட்ஜாயின்ட் எப்படி கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட் எலமெண்ட்டை லாஸ்ட் எலமெண்ட்டாக மாற்றணும், லாஸ்ட் எலமெண்ட்டை ஃபஸ்ட் எலமெண்ட்டாக மாற்றணும், மீதி ரெண்டுக்கும் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இங்கே -3 வந்துடும், இங்கே -2, இது ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே -4, -1 கிடைக்கும். இதுதான் நம்மளோட அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னக்குனா, ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவா. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேலை என்னக்குனா 2. ஸோ 1/2 இன்டூ -3, -4, -1, -2. ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்.